வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலனின் பேசுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பயங்கர அதிர்ச்சியான விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து இறந்து போயிட்டாங்க. வெறும் 42 வயசு தான். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு குட்டி குழந்தை, அது இப்போ தான் ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா தான் இறந்துட்டாங்கன்னு கூட தெரியாமல் வருது. எவ்வளவோ கனவுகள் இருந்திருக்கும், எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும். நம்ம பிள்ளை இப்படி வளர்க்கணும், அப்படி பண்ணணும். இந்த மரணம்ன்றது மட்டும் நம்மளால இரீப்ளேசபிள் தான் சொல்லணும். எந்த உறவுகளாலையும் கூட அந்த அப்பா உறவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனசு தாக்கம் ஏற்பட்டுச்சு. நான் டெய்லி காலையில் ஐஷியோட ஸ்கூல் போகும்போது நான் அவகிட்ட ஏதாவது ஒரு கதைகள், ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டே போவேன். அப்போ இந்த பிரிவு, இந்த அப்பா இல்லாமல் அந்த பிரிவு, அந்த குழந்தைங்களோட லைஃப், எல்லா அப்பா அம்மாவும் வந்து நானே இப்போ நாளைக்கு இல்லைன்னா நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தான் என் குழந்தைங்க வாழ்வாங்களா, என் குழந்தை வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். இல்லை நான் இல்லாத காரணத்தினால அவங்க வந்துட்டு ஒரு பிச்சைக்காரங்களாவோ, கொலகாரங்களாவோ, திருடனாவோ, இல்லை ஒரு ரவுடியாவோ, இப்படி ஆகிப்போய் முடியுமா அவன் லைஃப், என்னவா இருக்கும் ஒரு லைஃப். அப்போ என்ன குழந்தைக்கு நம்ம வாழ்க்கையை சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தரணும், அது எப்போ என் பண்ணணுன்ற நிறைய கேள்விகள் என் மனசில் எழுந்துச்சு. அப்போ தான் நான் ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வந்து ஒரு முடிவு வந்து என்னென்னா, நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தான், 5 விளையாதது 50 விளையாது. ஒரு குழந்தைய 5 வயசுக்குள்ளே நம்ம எப்படி தயார் பண்ணுறோமோ அதுதான் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக. 5 வயசுக்குள்ளே என் குழந்தைக்கு நான் என்ன பழக்க வழக்கங்கள் சொல்லித்தரணும் அதுதான் அவன் வந்து அட் எண்ட், நாளைக்கே நான் இல்லைன்னா கூட நான் என்ன கனவு கண்டு வச்சுருந்தேனோ, நான் என்ன நினச்சிருந்தேனோ அதுவாக என் குழந்தைங்க வந்து முடிவாங்களா அப்படின்றதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு லைஃப் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அந்த 5 வயசுக்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு குப்பை தொட்டியில் இருந்தாலும் அவங்க மாணிக்கம் மாணிக்கமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. அதுதான் ஆரம்பித்த முதல்ல பிரிவு அப்படின்றத முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஷிக்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டே போனேன், அதை உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். கடவுள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமாக முதல்ல சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து பிரிவு. ஒரு குழந்தை வந்து அம்மாவோட கர்ப்பப்பைக்குல உருவாராங்க. அம்மா கர்ப்பப்பை ரொம்ப சேஃபாக இருக்குது, டைமுக்கு நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருது, பத்திரமாக இருக்கும், உள்ள ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்னு நினச்சி ஒரு கரு வந்து தாயோட கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க முடியும்னா முடியாது. 10 ஆனால் அந்த குழந்தை தாயை பிரிஞ்சு வெளியே வந்து தான் ஆகணும். ஒரு கடவுள் மனிதர்களுக்கு முதல்ல மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய லைஃபோடைய ஒரு பேசிக் அண்ட் முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தேனாக்க, பிரிவு. ஒரு குழந்தை தாயின் கர்ப்பப்பையிலிருந்து வர பிரிவு தான் முதல் பிரிவு. அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. எந்த உறவுகளும் நம்மளுக்கு நிலையாக இருக்காது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும், பிறக்கும் போது நீ தனியாக தான் சாகுற, சாகும் போது தனியாக தான் சாகுற, நடுவில் இருக்கிற லைஃப்பில் உறவுகள் தேடி ஓடணும், அந்த பிரிய முடியாது அப்படின்னு நம்ம எதுக்குமே சொல்ல முடியாது, எல்லாரையும் பிரிஞ்சு தான் ஆகணும். ஸோ தாயை விட்டு பிரியிற அந்த குழந்தைக்கு இதை வந்து நான் ஐஷுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீ வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க முடியாது சேஃபா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்து தான் ஆகணும். ஸோ என்னோட கர்ப்பப்பையிலேருந்து நீ பிரிஞ்சு வரதான் முதல் பிரிவு. கடவுள் பிறக்கும் போது இருந்து சாகும் போது வரைக்கும் நீங்கள் அல்லாவை கும்பிட்டாலும் சரி, இயேசுவை கும்பிட்டாலும் சரி, முருகரை கும்பிட்டாலும் சரி, பிள்ளையார் கும்பிட்டாலும் சரி, நீங்கள் நம்பும் ஒரு சக்தி, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது உங்களை கடைசி வரைக்கும் வழி நடத்தி போகும். அப்புறம் வீட்லேயே இருக்கும், அப்பா அம்மா கூட இருக்கும், சேஃபாக இருக்கும்னு நினச்சா பிரிஞ்சு ஸ்கூல் போகணும். ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம்னு இருப்போம் ஒரு ஸ்டேஜில். அந்த உலகத்தை விட்டுட்டு நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கூட ஐஷா சொல்லலாம், அவன் கூட பேசுகிறேன், இவன் கூட கோச்சிக்கிட்டா, டூக்கா விட்டுட்டா, அவள் பழம் விட்டுட்டா அப்படின்னு நம்ம இதுவும் நிரந்தரில்ல. அதை பிரிஞ்சு காலேஜ் போவோம், காலேஜ் அதுக்கப்புறம் நிரந்தரில்ல, ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தைங்க, அந்த குழந்தைங்க. ஸோ லைஃப்பில் குழந்தைங்களுக்கு முதல் 5 வயசுக்குள்ளே நம்ம லைஃப்பில் எல்லா உறவுகளையும் ஒரு நாள் பிரிவோம். பிரிவுன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீ ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட அந்த 2 ஃப்ரெண்டும் நம்ம பிரிய வாய்ப்பு இருக்குது. நியாயத்தின் வழி, நீதியின் வழி, தர்மத்தின் வழியாக நீ நடந்துட்டு இருக்கும் பொழுது உனக்கு வர ஒரு பிரிவு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும். 2 விஷயம் நடக்கும். பிரிவு ஒன்று நம்மளை உயர்த்தும், இல்லை நம்மளுக்கு அழிக்கும். இப்போ அம்மா வச்சு நம்ம வெளியே பிறக்கிறோன்னா அது நம்மளுக்கு அழிவு கிடையாது. நம்ம வந்துட்டு பிறந்து வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்துக்கு வரோம் இல்லையா, அது வந்து வளர்ச்சி. அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பிரியிறோன்னா நம்ம எப்பயுமே நேர் வழியில், நியாயத்தின் வழி, நீதியின் வழி, தர்மத்தின் வழி போயிட்டுருக்கோம். ஒரு ஃப்ரெண்டை பிரியிறோன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு நம்மளுக்கு வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உயர்வு. அந்த மாதிரி தப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அழிவு. ஸோ ஏதோ ஒன்றுக்காண்டி தான் கடவுள் இந்த பிரிவை கொண்டு வருவாங்க. பிரிவை நீ வந்து பழகிக்கணும் அப்படின்னு நான் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கிட்டா ஒரு குழந்தைக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் அவங்களாம் இதை கற்றுக்க முடியாது. முதல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு
நம்ம குழந்தைங்க எல்லா ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு உறவும் பிரிவாங்க. பிரிவை எப்படி எடுத்துக்கணும், பிரிவுனா என்ன, கடவுளுடைய நியதி என்னன்றது நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி.